சாத்தான் குளத்துல அப்பா மகன் இருவரையும் லாக்கப்ல வைத்து காவல்துறையினர் காட்டு மிராண்டித்தனமாக அடித்து கொலை செய்த விஷயம் பெரும் பரபரப்பை பிடித்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்தவர் தான் ஜெயராஜ். இவர் சந்தை பகுதியில் இருக்கக்கூடிய காமராஜர் சிலை அருகே செல்போன் கடை வச்சு நடத்திட்டு வர்றாரு. இவருக்கு உதவியா கடையில இவரது மகன் பெனிக்ஸ் இமானுவேலும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த நிலையில 19ஆம் தேதி ஊரடங்குக்காக கொடுக்கப்பட்ட நேரங்களை மீறி கடை திறந்து வைத்திருக்கிறதாக ஜெயராமுக்கும் காவல்துறை அதிகாரியான எஸ்ஐ பாலகிருஷ்ணனுக்கும் வாக்குவாதம் ஆயிருக்கு. ஊரடங்கு அமல்ல இருக்கக்கூடிய சமயத்துல அரசாங்க வெளியீட்டின்படி 9 மணி வரையில்தான் கடை திறந்திருக்க அனுமதி இருக்கு. ஆனா இவங்க 9 மணிக்கு மேலையும் கடை திறந்து வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு. ஆனா ஜெயராஜ் தரப்புலயோ 9 மணிக்கு மேல 5 நிமிடங்கள் ஆன நிலையில காவல்துறையினர் ரொம்ப கடுமையா நடந்துட்டதாக சொல்றாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா கடைகளுமே மூடக்கூடிய வேலைகளை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் அதே வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா எங்க கடையை அடக்கி விடாமலேயே காவல்துறையினர் வந்து எங்களை தொந்தரவு செஞ்சாங்க. இதனால வாக்குவாதம் ஆகி ஜெயராஜ கடுமையாக காவல்துறையினர் தாக்கி இருக்கிறாங்க. இதை நேர்ல பார்த்த அவரது மகனான ஃபெனிக்ஸ் இமானுவேல் இதை தடுக்க முயற்சி செஞ்சிருக்கிறாரு. ஆனா இது எதையுமே காதல வாங்காத எஸ்ஐ மகனான ஃபெனிக்ஸ் இமானுவேலையும் சரமாரியாக தாக்கி இருக்கிறாரு. அடிச்சது மட்டும் இல்லாம அவங்க மேல பொய்யான வழக்குகள் பதிவு செஞ்சு காவல் நிலையத்துக்கும் அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஊரடங்கு மீறின குற்றத்திற்காக அவங்க மேல வழக்கு பதிவு செய்யலாமே ஒழிய அவங்கள காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்வதோ அல்லது மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனா அதை மீறி காவல்துறையினர் அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு காவல்துறைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் காவல்துறையில என்ன நடந்ததுன்னே தெரியல. அன்றைக்கு இரவே மகனான ஃபெனிக்ஸ் இமானுவேலுக்கு நெஞ்சுவலி வந்ததாக அரசு மருத்துவமனையில சேர்த்து இறந்துட்டதாக தகவல் வந்திருக்கு. மகன் இறந்த 2 மணி நேரத்துல அப்பாவும் கடுமையான குளிர் ஜுரத்தால இறந்துட்டார் அப்படின்னு காவல்துறை வட்டம் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த இருவருமே ரொம்ப ஆரோக்கியத்தோட இருந்ததாகவும் அவங்களுக்கு எந்த விதமான உடல்நிலை சார்ந்த கோளாறுகளும் இருந்ததில்லை அப்படின்னு அவங்க குடும்பத்தார் சொல்றாங்க. இப்ப அது ஒரே இரவுல எப்படி இருவருமே மரணம் அடைய முடியும்? அது மட்டும் இல்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த ஃபெனிக்ஸ் இமானுவேலை பார்க்க அவரது நண்பர்கள் போயிருக்கிறாங்க. நண்பர்கிட்ட எனக்கு ஆசனவாயில இருந்து தொடர்ந்து ரத்தம் வந்துட்டே இருக்கு, காவல்துறையினர் ஆசனவாயில லத்தியை விட்டு என்னை கடுமையாக அடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த 2 மரணத்தையும் நிகழ்த்திய காவல்துறையினர் மேல எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த பகுதி முழுவதுமே வணிகர்கள் முழு கடையடைப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல சாலை மறியலும் நடந்திருக்கு. தற்போது வர காவல்துறை தரப்புல இதற்கு விளக்கங்கள் தரப்படல. தவறு செய்தவங்க மேல சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கலாமே தவிர தனிப்பட்ட விரோதங்களை மனசுல வச்சுட்டு காவல்துறையினர் அத்துமீறி செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்பா மகன் இருவரையும் லாக்கப்லயே வச்சு அடிச்சு லாக்அப் மர்டர் செய்த காவல்துறையினர் மீது கடுமையான கண்டனங்கள் பதிவு செய்யறாங்க. இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.